வேப்பிலியை பயன்படுத்தி இயற்கையான முறையில் வீட்டிலே ஒரு சூப்பரான சோப்பு எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போறோம் இந்த சோப்பு பயன்படுத்தி தினமும் நம்ம குளிச்சுட்டு வரும்போது சரும பாதிப்புகள் எதுவுமே இருக்காது சருமத்தில் ஏற்படக்கூடிய அந்த முகப்பரு கரும்புள்ளி சரும அலர்ஜி தோல் அரிப்பு தேமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நம்ம சில பொருட்கள் சேர்த்துருக்கோம் இந்த சோப்பை நீங்க பயன்படுத்தி குளிக்கும் போது நேச்சுரலாகவே உங்கள் தோல்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் வேப்பிலை நல்ல ஒரு கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை இயற்கையாகவே ஒரு சின்ன நறுமணத்தை வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றத்தை வந்து நீக்கும் சருமம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் கொடுக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை இலைகளை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரெண்டு பொருள் சேர்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து குப்பைமேனி இலை குப்பைமேனி இலை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா பாருங்கள் இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் குப்பைமேனி பவுடர்னு கிடைக்கும் ஒரு ஸ்பூன் பயன்படுத்திக்கோங்க குப்பை இலை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய அரிப்பு தோல் அலர்ச்சி புண்கள் இது எல்லாத்தையுமே வந்து குணமாக்கும் எனக்கு வந்து ஒரு பத்து இலை போல் தான் கிடைச்சிது அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கஸ்தூரி மஞ்சள் பொடி இல்லைனா குளிக்கிற மஞ்சள் பொடி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு முறை அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடிகட்டுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கும் அடுத்து தான் நான் இன்னைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன் ஆலோவேரா சோப் பேஸ் இது உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லைனா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இப்போலாம் வந்து கிடைக்கிது நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது இதில் வந்து அதிகப்படியான கெமிக்கல் அந்த மாதிரி இருக்காது இந்த சோப் பேஸை பயன்படுத்தி நமக்கு விருப்பப்பட்ட சோப்பை வந்து நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும் இதனுடைய லிங்க் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இந்த சோப் பேஸை நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதே இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் இந்த சோப்பை வந்து நம்ம இப்போ உருக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அதில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உருகி வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேப்பிலை சாரை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தாராளமாக வைக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வைங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் ஆற விட்டுறாதீங்க சூடாக தான் இருக்கணும் இதில் வந்து இது ஆப்ஷனல் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் விட்டமின் இ ஆயில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது வந்து சோப் ரெடி பண்ணுற ஒரு மோல்டு இது சிலிக்கான் பேஸ் மோல்டு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் தான் தாங்கும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் கப் இருந்தால் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து தடவிட்டு அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதே இப்போ நம்ம ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டணும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றதுலாம் கிடையாது அப்படியே வெளியிலே விட்டுடலாம் சோப்பு வந்து உருக்க வச்சுருக்கோம் திரும்ப வந்து அது கூடி வர்றதுக்கு உங்களுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் போல் எடுத்துக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்துருக்கான் சோப்பு வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க அப்படியே எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுவே பேப்பர் கப்பாக இருந்தால் சைடில் அந்த பேப்பரை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் இதை நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் வெளியில் வைக்க போறீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய சோப்பை வந்து ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ வந்து சுற்றிட்டு வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க கவர் அந்த மாதிரிலாம் சுத்தாதீங்க ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுக்கோங்க பயன்படுத்தக்கூடிய சோப்பை வந்து பாத்ரூமில் வச்சு ரெகுலராக எப்பயும் போல் சோப்பை பயன்படுத்துவோம்ல அதே மாதிரி பயன்படுத்திக்கோங்க இந்த சோப்பை பயன்படுத்தி நீங்கள் ரெகுலராக குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சருமம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட வாசனைக்காக நீங்கள் வந்து ஜவ்வாது கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நேச்சுரலாகவே அந்த வேப்பலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ